நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 1 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று வெப்பநிலையை பார்ப்போம். முதல்ல ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோடிலே 40 டிகிரி செல்சியஸ், அதேபோல் கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி 40 டிகிரி செல்சியஸ், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கிறது. 104 டிகிரி. இதற்கு அடுத்தபடியாக 39 டிகிரி பதிவான இடங்கள் மதுரை விமான நிலையம், மதுரை மாநகரம், சேலம், திருச்சி, இதெல்லாம் 39 டிகிரி, அதாவது 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் இதுக்கு அடுத்தபடியாக பதிவாகி இருப்பது. அடுத்தபடியாக 38.5 பதிவாகி இருப்பது பார்த்திங்கன்னா வேலூர், 101 டிகிரி வேலூர். தருமபுரி, திருத்தணி எல்லாம் 38 டிகிரி, அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட், 100.4. கோயம்புத்தூரே 37 டிகிரி செல்சியஸில், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். பாளையங்கோட்டை இதை விட சற்று கூடுதல், 37.5, 99.5 ஃபாரன்ஹீட்டில். தஞ்சாவூர் மற்றும் திருப்பத்தூர் 37.5, 99.5 டிகிரி ஃபாரன்ஹீட். கடலோரத்தை பார்த்தீங்கன்னா அதிராமப்பட்டினத்தில் 35.8, 96.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அதிராமப்பட்டினத்தில் 35, அதே நேரத்தில் தஞ்சாவூரில் 37.5, பாருங்கள், 35.5, இது 37.5 டிகிரி, அதே மாவட்டத்தில் சற்று உள்ளே கூடுதல். அதே போல் நாகப்பட்டினத்தை பார்த்தீங்கன்னா 34.3, அதாவது 93.4 டிகிரி தான், 10 டிகிரி கூடங்க நாகப்பட்டினத்திற்கும் ஈரோட்டிற்கும், 10 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கூட. 93.94 வச்சுங்க, 93.74 நாகப்பட்டினம் கடலோர அதிகபட்ச வெப்பநிலை, அதே இதில் ஈரோடு 104, 10 டிகிரி ஃபாரன்ஹீட் ஈரோட்டிலே கூட, ஈரோடு கரூர் பரமத்தியெல்லாம். 9 டிகிரி மதுரை சேலம் திருச்சியெல்லாம் கூடுதல் ஆக ஃபாரன்ஹீட்டில். மலைப்பகுதிகளை பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கம் 34.6, அதே இது ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 35.6, 1 டிகிரி செல்சியஸ்லேயே கூட. ஏன்னா ஏர்போர்ட்டில் மரங்கள்லாம் இருக்காது, விமானம் ஏற இறங்க வசதியாக மரங்கள் இல்லாத இடமா இருக்கிற காரணத்தினால விமான நிலையத்தில் 35.6, அதே நுங்கம்பாக்கம் 34.6, அதாவது ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கம் 94.25, விமான நிலையம் 96. அதே போல் மலைப்பகுதிகளை பார்ப்போம். கன்னியாகுமரிலையும் சென்னையிலையும் ஒரே வெப்பங்க, சென்னையிலையும் கன்னியாகுமரிலையும் 35 தான் ரெண்டு இடத்துலையுமே, 34.6, 35 கிட்ட. அடுத்தபடியாக மலைப்பகுதியை பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் குன்னூர் 25 டிகிரி செல்சியஸ், அதாவது 77 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது ஈரோடுக்கும் குன்னூருக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ்லேயே, சரி மன்னிக்கவும், 25 டிகிரி ஃபாரன்ஹீட்லேயே வித்தியாசம். 77 டிகிரி ஃபாரன்ஹீட், அதே ஈரோடு 104 டிகிரி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்சம் குளிர் குறைவாக, அதாவது வெப்பம் தணிந்த குறைவாக ஒரு இடம் ஊட்டி, உதகமண்டலத்தில் 23 டிகிரி செல்சியஸ், அதாவது 73.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இதற்கு அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் குறைவான வெப்பம் கொண்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் 22 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ், 71.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆக தமிழ்நாட்டிலேயே மிகவும் வெப்பம் குறைவான உள்ள குளிர்ந்த இடம்னா கொடைக்கானல், அடுத்த இடம் நீலகிரி ஊட்டி, அடுத்த இடம் தான் குன்னூர். ஆக கொடைக்கானல் தான் நம்பர் ஒன் இடம், குளிர்ந்த ஒரு இப்பொழுது ஏற்ற மிகவும் குளிர்ச்சியான பகுதி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுவே 22 டிகிரி, நம்ம ஏர் கண்டிஷனில் அறையில் ஏர் கண்டிஷனில் இருக்கிற டெம்பரேச்சர். மழையை பொறுத்த வரைக்கும்
நம்ம ஏற்கனவே சொன்ன நேற்றைக்கு நீடித்த அந்த மெலிந்து சுழற்சி 24 மணி நேரம் கூட நீடிக்காது, சில மணி நேரங்களிலே இடைக்காலமாக நீடிக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இருக்குன்னு சொன்னோம். அதனால் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் நனைக்கு மழை காணப்பட்டது, தூரல் காணப்பட்டது, ஏதோ கொட்டி தீர்த்து விடுவது போல கடுமையான மேகமூட்டம் நேற்று காலை காணப்பட்டது. அது அப்படியே விலகும் என்றும் விலகியது. இன்று அதிகாலை டெல்டாவில் இல்லை, ஆனால் மீண்டும் மேகமூட்டங்கள் சூடும். ஒரு காலை 10-11 மணி அளவில் சூடும், ஆனால் அது மழை வாய்ப்பில்லை. அதிகாலையில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில், ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இடி மின்னல் காணப்பட்டிருக்கும். கடலிலே ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதிகளிலையும் இலங்கை மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட, இலங்கை இந்தியா இடைப்பட்ட மன்னார் வளைகுடா பகுதியிலையும் இடி மின்னல் இடி மேகம் காணப்பட்டிருக்கும், கடலிலே பெய்திருக்கும். அதற்கு பிறகு செவ்வானம், அதாவது அந்த அடர் குறைந்த மேகங்கள் வழியாக சூரிய ஒளி நுழையும் பொழுது செவ்வானம் காணப்பட்டிருக்கும். இதுதான் வானிலை. மழையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குழப்பமான வானிலை தாங்க. இந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ராதாபுரம் பகுதி, அதை விட கொஞ்சம் கூடுதலாக தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கொஞ்சம் அப்படியே குழப்பமான வானிலை. அதிகாலை நேரங்களில் மேகமூட்டங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் மழைக்கு வாய்ப்பு பெரிதாக இல்லை, பெரிதாக இல்லை. தூத்துக்குடி மட்டும் கடந்த வாரம் நல்ல மழை பொழிந்தது. அடுத்தபடியாக கேரளாவில் நல்ல மழை பெய்யும், கோட்டையம் கொல்லம்லாம் நல்ல மழை பெய்யும் கேரளாவில். கேரள எல்லையோரத்தில் அவ்வப்பொழுது வந்து தூரலை கொடுக்கும் தமிழ்நாடு எல்லையோரத்தில், அதுவும் வால்பாறைக்கு தெற்கே, கன்னியாகுமரிக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள எல்லையோர பகுதிகளில் அவ்வப்பொழுது மழை தூரல் இருக்கும். இந்த மழை பொழிவு என்பது இன்னும் ஒரு வாரத்திற்கு, ஒரு வாரம்னு சொல்வதை விட 5 நாட்களுக்கு இந்த மாதிரி குழப்பமான வானிலை. தென்கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான தூரல், கேரளாவிலே மழை, இப்படி இருக்கும். 7ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 2வது வாரத்தில் இருந்து கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை பொழிவு கிடைக்க தொடங்கும், ஆனால் அது வெயிலுக்கு பின்தான். மழையை பெரிதாக எதிர்பார்த்து விடாதீர், ஆனால் இல்லாத மழை 2வது வாரத்திலிருந்து தொடங்கும் கேரள எல்லையோர பகுதிகளில். 3வது வாரத்திலிருந்து கேரள எல்லையோர பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும், கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் மழை தொடங்கும். ஆக தேர்தலை ஒட்டிய நாட்களிலே படிப்படியாக மாலை இரவு இடிமழை பொழிவு தொடங்க இருக்கிறது. 19 ஏப்ரல் ஒட்டிய நாட்களில் 7ஆம் தேதிக்கு மேலே ஒரு இடம் தூரலை கொடுக்கும், பிறகு 2 இடம் தூரலை கொடுக்கும், பிறகு 8, 9, 10 தேதிகளிலே ஒரு சில இடங்களிலே தூரல் கொடுக்கும், பிறகு அது லேசான மழையாக மாறும், நனைக்கு மழையாக மாறும், பிறகு லேசான மழையாக மாறும். இம்மாதம் 2வது வாரத்தில் ஏப்ரல் 2வது வாரத்தில் கேரள எல்லையோரமும், 3வது வாரத்தில் கேரள கர்நாடக எல்லையோரமும், ஒரு சில உள் மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மேற்கு மாவட்டங்களில் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழை கடுமையான வெயில் புழுக்கத்திற்கு பின்தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் 10ஆம் தேதி குமரிமுனையை தொட்டு ஏப்ரல் 26ஆம் தேதி தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்ல இருக்கிறது. ஏப்ரல் 10லிருந்து ஏப்ரல் 26 வரை தமிழ்நாட்டின் மீது பயணிக்கும் என்பதனால் கடுமையான வெப்பம் இருக்கும் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கேரளாவிலையும் அதே போல தான், கர்நாடகாவிலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் வரக்கூடிய ஏப்ரல் கடுமையாக இருக்கும். ஏப்ரலை விட மே முதல் வாரத்தில் ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவில் மிக அதிகமாக இருக்கும். இப்போவே தாங்க முடியல, 104 டிகிரி, ஆந்திர பிரதேசத்தில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட், 104 தான் அதிகபட்சம். ஈரோட்டு கரூர் பரமத்தி ஈரோட்டில் 104, ஆனால் ஆந்திர பிரதேசத்தில் 111, 112 நெருங்கிவிட்டது. ஆக சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். இது தொடக்கம் என்பதையும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் யூகித்து கொள்ள வேண்டும். தேர்தலை ஒட்டிய நாட்களிலே கடுமையான வியர்வை சொட்டக்கூடிய ஒரு வானிலை, கடுமையான ஒரு புழுக்கம், கடுமையான ஒரு வெயில் இருக்கும் என்பதையும், ஏப்ரல் 10லிருந்து மே முதல் வாரம் வரைக்குமே அதிகமான வெயிலால் நாம் அச்சப்படுத்துவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். முன்னெச்சரிக்கைக்காக இதை அறிவிக்கிறேன். வியர்வை வராவிட்டாலும், சிறுநீர் வராவிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் தண்ணீர் அருந்த வேண்டும். இந்த வரக்கூடிய கோடையில் நம் உடல் வெப்பத்தை சீராக வைத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக
உடல் வெப்பம் உயர்வது உங்களுக்கு தெரியாது. உடல் நம் இயல்பாகவே கட்டுப்படுத்தி வைத்து கொள்ள முயற்சிக்கும், இருந்தாலும் முடிந்தவரை முயற்சிக்கும். தண்ணீர் தேவை கண்டிப்பாக நீங்கள் வழங்க வேண்டும். வரக்கூடிய கோடையில் கண்டிப்பாக வயதானவர்கள் வெளியே கிளம்ப வேண்டாம். குறிப்பாக மதிய நேரத்தில் மாலை நேரத்தில் வெளியே கிளம்ப வேண்டாம். குழந்தைகள் விளையாடினால் அவர்களுக்கு இடையிடையே தண்ணீர் கொடுங்கள். பெரும்பாலும் மாலையில் விளையாடுவதை கூட தவிர்த்து விட வேண்டும். காரணம், அதிகப்படியான வெயில் மாலையில் தான் இருக்கும். 5:30 மணிக்கு மேல் விளையாடுவது உத்தமம் என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன். நல்லது, 5:30 மணிக்கு மேல் விளையாடுவது நல்லது. 4:30-5 மணி வரைக்கும் கடுமையான வெயில் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலையில் குளிர் நிலவி கொண்டிருக்கிறது, நள்ளிரவில் குளிர் நிலவி கொண்டிருக்கிறது. இதுவும் படிப்படியாக விலகத் தொடங்கும். படிப்படியாக குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும், அதிகபட்ச வெப்பநிலை மேலும் அதிகரிக்க தொடங்கும். வெயிலை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே அதிகமாகும், இப்போ இருக்கிறதை விட அதிகமாகும். 10 வரைக்கும் ஏப்ரல் 26 வரை மிக கோரமாக இருக்கும். அதற்கு பிறகும் அதில் சில புள்ளிகள் தான் குறைந்தார் போல் இருந்தாலும் 10ஆம் தேதி வரைக்கும் அதிகமான வெப்பத்தின் பிடியில் இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அதாவது 2வது வாரத்திலிருந்து தொடங்கி 10ஆம் தேதியிலிருந்து கேரளாவில் கொஞ்சம் கூடும், கேரள எல்லையோரத்தில் கொஞ்சம் கூடும், கர்நாடக எல்லையோரம் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே இருக்கும். மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் தேர்தலை ஒட்டிய நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் மழை ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் இருக்கும், ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும், அருகருகே குறைவாக பெய்யும். ஆனால் வெயில் அனைவருக்கும் உண்டு, அனைவருக்கும் அதிகம், வெயில் அனைவருக்கும் அனுபவிக்கக்கூடிய வெயில். ஆனால் மழை என்பது ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் கூடுதல் மழை இருக்கும் என்பதையும், அதுவும் 2வது வாரத்திலிருந்து 3வது வாரத்திலிருந்து பரப்பில் கூடும் என்பதையும், அதுவும் கடலோரம் கொஞ்சம் தாமதமடையும், உள் மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் முதலிலே இருக்கும் என்பதையும், அதற்கு முன் கடுமையான வெயில் இருக்கிறது என்பதையும், நேற்றைக்கே சேலம் மாவட்டம் பல மலைப்பகுதிகளில் மிக கடுமையான வறட்சி நிலவுகிறது. காட்டுத்தீ கூட சேலம் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் சில இடங்களிலே ஏற்பட்டிருக்கதை அறிய முடிகிறது. ஆகவே மிகவும் இந்த கோடையை சமாளிப்பதற்கு முன்னேற்பாட்டுடன் இருப்பது தான் அவசியமாக கருதுகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். மழை இருக்கிறது, ஆனால் அது தேர்தலை ஒட்டிய நாட்களிலும் தேர்தலுக்கு பிறகும் 1 மே மாதத்திலும் இருக்கிறது. 1 மே மாதத்தில் வங்கக்கடலில் நிகழ்வு கூட சாதகம். நிகழ்வு நெருங்கி வந்தால் மழை, நெருங்காமல் ஒடிசா மேற்கு வங்கம் போனால் அது அந்த மாநிலங்களுக்கு போய் வலுவான ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும். நமக்கு வெப்பச்சலன மழை ஏப்ரலை விட மேயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். வெயில் அதற்கு முன் கடுமையாக இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைக்கு முட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரபிக்கடலோர பகுதி, அதாவது குமரிமுனைக்கு மேற்கு பகுதியில், குமரிமுனையிலையுமே ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட பகுதியில் நேற்றைக்கு கடல் சீற்றமாக இருந்திருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட கடல் சீற்றமாக இருந்திருக்கும். இதை நேற்று பெரிதாக பேசு பொருளாக காணப்பட்டது. இதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. கடல் நீரோட்டம், கடலுக்குள் ஓடக்கூடிய அந்த நீர் ஓட்டம் இந்த கடல் கடல் சீற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது காற்று கடல் சீற்றத்தை ஏற்படுத்தும், கடலுக்குள் ஓடக்கூடிய அந்த நீர் ஓட்டமும் கடல் சீற்றத்தை ஏற்படுத்தும். வழக்கமாக டைட், அதாவது கடல் ஓதமும் உயர்ந்திருந்தது. இதன் காரணமாக நேற்றைக்கு அந்த கடல் சீற்றமே தவிர அது படிப்படியாக குறைய தொடங்கும் என்பதையும், இன்றைக்கு ஒரு நாள் நேற்றை விட குறைவான கடல் சீற்றம் இருந்தாலும் அது நாளை விலகிவிடும் என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன்.